गुड मॉर्निंग स्टूडेंट्स ना उंगा बायोलॉजी सर पेसुरेन सो लास्ट क्लास नम्म माइक्रो ऑर्गेनिज्म गर पाडत्तुल सो यूसेस ऑफ माइक्रो ऑर्गेनिज्म्स इन मेडिसिन एग्रीकल्चर इंडस्ट्रीज एंड डेली लाइफ इन ह्यूमन सो अदा पत्ती नम्म तेलिवा पडिच्चोम सो टुडे वी आर गोइंग टू डिस्कस अबाउट हार्मफुल माइक्रो ऑर्गेनिज्म्स अदावदु तींगु तरुम नुयिरिगळ पत्ती नम्म पार्क्क पोरोम ए फ्यू माइक्रो ऑर्गेनिज्म्स आर हार्मफुल टू ह्यूमन्स एनिमल्स एंड प्लांट्स they cause disease and hence they are called as pathogens அதாவது மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் உடலுக்குள் நுழைந்து இது தீங்கினை ஏற்படுத்துகின்றன இப்படி தீங்கினை ஏற்படுத்துகின்ற இந்த நுண்ணுயிர்கள் இந்த உயிரினங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துகிறது இந்த நோய்களை ஏற்படுத்துகின்ற இந்த நுண்ணுயிர்களுக்கு நோய் கிருமிகள் அல்லது pathogens அப்படின்னு பேர் ஸோ நம்ம இந்த pathogens என்று சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்களானது இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய த்ரோ த கட்ஸ் அண்ட் வோன்ஸ் இன் த ஸ்கின் மவுத் ஆர் நோஸ் அண்ட் காஸ் டிசீசஸ் அதாவது உடலின் தோல் வழியாகவும் காயம் பெறப்பட்ட அந்த பகுதி தோல் வழியாகவும் வாய் வழியாக மற்றும் மூக்கின் வழியாக உள்ளே நுழைந்து நோயினை உண்டாக்குகிறது அது எப்படி சொல்லி பார்த்தோன்னா உதாரணமாக வைரஸ் காசிங் ஃப்ளூ ஆர் ஸ்பெஷல் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர் அதாவது நம்ம ஃப்ளூ காய்ச்சல் நம்ம சொல்லுவோம் இந்த ஃப்ளூ காய்ச்சலானது பொதுவாக காற்றின் மூலம் பரவக்கூடியதாக இருக்கும் வென் த பேஷண்ட்ஸ் நீஸ் ட்ராப்லெட்ஸ் கண்டெய்னிங் வைரஸஸ் ஸ்ப்ரெட் இன் ஏர் அண்ட் இட் கெட்ஸ் என்டர்ட் டு அனதர் பர்சன் வென் ஹி பிரீத்ஸ் அதாவது இந்த ஃப்ளூ காய்ச்சல் தாக்கப்பட்ட மனிதர்கள் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் வெளியேறுகின்ற அந்த நீர்த்திவிலைகளில் உள்ள வைரஸானது காற்றில் போய் பரவி அந்த நோய் தாக்கப்படாத மனிதர்கள் சுவாசிக்கப்படும் பொழுது காற்றின் வழியாக இந்த கிருமியானது உள்ளே நுழைந்து அவர்களையும் நோயுடைய மனிதர்களாக மாற்றுகின்றன ஸோ இவ்வாறு இந்த நோய்களானது நுண்ணுயிர்களால் உண்டாகின்ற நோயானது மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்னென்ன வியாதிகள் உண்டாகின்றன என்னென்ன நோய்கள் உண்டாகின்றன அப்படிங்கிறத கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேபிள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் கிவன் த டேபிள் டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன்ஸ் அதாவது மனிதர்களுக்கு அந்த நுண்ணுயிர்களால் ஏற்படுகின்ற வியாதிகள் என்னென்ன நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஆறு நோய்கள் உங்களுக்கு அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய டிபி காசு நோய்னு சொல்லுவாங்க இந்த டிபி டியூபர்குலோசிஸ்க்கு காரணமான அந்த காஸ் ஆக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேட்டீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ராடு ஷேப்டு பாக்டீரியா இந்த ராடு ஷேப்டு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பரவுதுன்னா எப்படி மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பரவக்கூடிய வழி த்ரூ த ஏர் அண்ட் ஸ்போட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் அதாவது நோய் தாக்கப்பட்ட மனிதர்கள் இரும்பும் பொழுதும் தும்பும் பொழுதும் அதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த கிருமிகள் அதன் வழியாகவும் அந்த நோய் தாக்கப்பட்ட மனிதர்கள் ஸ்போட்டம் என்று சொல்லக்கூடிய சளி சளியின் வழியாகவும் மற்றவர்களுக்கு பரவுகிறது இந்த வாட் ஆர் தி சிம்டம்ஸ் இன் டியூபர்குலோசிஸ் அதனுடைய அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெர்சிஸ்டன்ட் காஃப் தொடர்ச்சியான இருமல் பிளட் மியூக்கஸ் சளியுடன் கூடிய இரத்தத்துடன் கூடிய சளி லாஸ் ஆஃப் வெயிட் தொடர்ச்சியான அதிகப்படியான உடல் எடை இழப்பு அண்டு பிரீத்லெஸ்னஸ் சுவாசிக்குவதில் சிரமம் ஏன்னா அந்த காச நோயினுடைய முதல் தாக்கம் எந்த உறுப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா நுரையீரல் லங்ஸில் தான் அதனுடைய பாதிப்பு இருக்கும் ஸோ அதனால் மூச்சு விடுதலை அவங்களுக்கு அதிகப்படியான சிரமம் ஏற்படும் அடுத்து ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் நோய் வந்த பின்னாடியோ அல்லது வராமல் இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்னா பிசிஜி வேக்சின் நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த டியூபர்குலோசிஸ் நோய் வருவதை என்ன நம்ம தடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நோய் செகண்ட் டிசீஸு காலரா ஸோ காலரா டிசீஸ் கேன் பி காஸ்ட் வித் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு விப்ரியோ கேலரே பாக்டீரியா திஸ் இஸ் எ கமா ஷேப்டு பாக்டீரியா இந்த கமா ஷேப்டு பாக்டீரியா எப்படி வந்து அடுத்து டிரான்ஸ்மிஷன் அடுத்தவங்களுக்கு பரவுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பை ஃப்ளைஸ் அண்டு பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு வாட்டர் அதாவது இது ஈக்கள் மூலமாக அதோடு மட்டுமல்ல என்னென்னா அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமாகத்தான் இது காலரா வியாதியானது பரவுது இந்த நோய் தாக்கப்பட்ட மனிதர்களில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்லாம் என்ன ஸோ வாட்டரி டையேரியா அதாவது நீர் அப்படியே தண்ணீர் இழப்பு மாதிரி இருக்கும் தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு நீரோட நீர் மாதிரி தண்ணி மாதிரி வந்து மலம் போய்கிட்டே இருக்கும் ஸோ டையேரியா வாமிட்டிங் உடல்லேருந்து வாந்தியோடு வந்துகிட்டே இருக்கும் ரேபிட் டீஹைட்ரேஷன் உடல்லேருந்து அதிகப்படியான நீர் இழப்பு டீஹைட்ரேஷன்னா நீர் இழப்பு ஏற்படும் நீர் இழப்பு அதிகமாக என்னென்னா உடல் சோர்வு ஏற்பட்டு மனிதர்கள் சுயநினைவுக்கு இழந்து போயிடுவாங்க ஸோ இதுக்கு நம்ம பின்பற்ற வேண்டிய ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா ஆன்டி காலரா வேக்சின்ஸ் இது காலரா வேக்சின் காலரா நோய்க்கான தடுப்பூசி நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் பர்சனல் ஹைஜீன் தன் சுகாதாரத்தின் மூலமாகவும் நம்ம காலரா நோயை கட்டுப்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு காமன் கோல்டு இந்த காமன் கோல்டுங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண சளி இந்த சாதாரண சளிக்கு காரணமான மைக்ரோ ஆர்கானிசம் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸு
இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எவ்வாறு பரவுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வாட் ஆர் த ஹவு டு ட்ரான்ஸ்மிட் டு அதர் பர்சன்ஸ்க்காக பார்த்தோன்னா த்ரூ த ஏர், காற்றின் மூலமாக தான் இது பரவுது. இதனுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ரன்னிங் நோஸ், எப்பொழுதும் அவனுடைய மூக்கில் சளியானது ஒழுகிக்கிட்டே இருக்கும். தென் ஸ்னீசிங், அதிகப்படியான தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்னுடைய ப்ரிவென்ஷன் மெசேஜ் என்ன கேட்டிங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் பேஷன்ஸ், அதாவது நோய் இந்த சாதாரண சளி வந்த அந்த மனிதர்களை தனிமைப்படுத்துவதன் மூலமாக மற்றவர்களுக்கும் இது பரவாமல் என்ன பண்ணலாமே தடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நோய் டிசீஸு ராபிஸ். ராபிஸ்னால் என்ன சொல்லுவோம்னா வெறிநாய் கடினு சொல்லுவாங்க. இந்த வெறிநாய் கடிகள் கடிப்பதன் மூலமாக இந்த உருவாகின்ற நோய்க்கு பேர் ராபிஸு. இந்த ராபிஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் ராப்டோ விரிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் தான். இது எப்படி வந்து பரவச்சு பார்த்தீங்கன்னா அனிமல் பைட்ஸ், அதாவது எலி நாய் போன்றவை மனிதர்களை கடிக்கப்படும் பொழுது, நோய் தாக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் கடிக்கப்படும் பொழுது மனிதர்களுக்கும் ராபிஸ் நோய் வரும். இதனுடைய சிம்டம்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அதிகப்படியான காய்ச்சல், ஃபீவர், ஹலுசினேஷன், எப்படி எப்போ பார்த்தாலும் ஒரே யோசனை தன்மையிலேயே இருக்கிறது, அது மாயத்தோற்றம் மாயத்தன்மை, பேரலைசிஸ் கை கால்கள் வந்து அப்படி முடக்குவாதுன்னு சொல்லக்கூடிய செயலற்ற நிலை, இன்னபிலிட்டி டு ஸ்வல்லோ, விலங்கு உணவுப் பொருட்களை விளங்க முடியாத தன்மை ஏற்படும். ஸோ இதனுடைய ப்ரிவென்ஷன் மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ராபிஸ் வேக்சின், அந்த ராபிஸ்க்கு எதிரான வேக்சின்ஸ் போட்டுக்கொள்வதன் மூலமாக, தடுப்பூசி போடுவதன் மூலமாக இந்த ராபிஸ் டிசீஸ் என்னுடைய சிம்டம் அதனுடைய சிவியர்னஸை குறைக்கலாம். நெக்ஸ்ட்டு அமீபிக் டிசென்ட்ரி, அதாவது அமீபிக் சேதபேதி சொல்லுவாங்க. இந்த அமீபிக் சேதபேதிக்கு காரணமான அமீபிக் டிசென்ட்ரிக்கு காரணமான மைக்ரோ ஆர்கானிசம் யாருன்னா எண்டமீபா ஹிஸ்டாலடிகா அப்படிங்கிற புரோட்டோசோவன் அனிமல்ஸு. இது எப்படி வந்து பரவுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுட், வாட்டர் அண்டு ஃப்ளைஸ், அதாவது அசுத்தமான கண்டாமினேட் ஃபுட் அண்டு கண்டாமினேட் வாட்டர், அதன் மூலமாகவும் ஃப்ளைஸ் ஈக்கல் மூலமாகவும் என்ன இது பரவுகிறது. இதனுடைய அறிகுறிகள் பதம் சிம்டம்ஸு சிவியர் டையேரியா, அதிகப்படியான வயிற்றுப்போக்கு, அண்டு பிளட் இன் ஸ்டூல், அதனுடைய மலத்தில் மோஷன் இருக்கு இல்லையா, ரத்தத்துடன் ரத்தம் கலந்த மோஷன் வெளியேறது தான் அதனுடைய அறிகுறிகள். இதனுடைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராப்பர் சானிடேஷன், தன்னையும் தன் வீட்டை சுற்றையும் எப்பொழுதும் சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறத ஃபாலோ பண்ணணும், அண்டு மெட்ரினடையோசோல் அண்டு ஆன்டிபயோட்டிக், அந்த மெட்ரினடையோசோல் அப்படிங்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அமீபிக் சீதவீதி நோயை நம்ம அப்பெல்லாம் குறைக்கலாம். அடுத்தது மலேரியா காய்ச்சல், மலேரியல் ஃபீவரு. இந்த மலேரியல் ஃபீவருக்கு காரணமான ஏஜென்ட்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, அந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ கொசுவின் மூலமாகத்தான் இது ஒவ்வொரு மனிதர்லேருந்து இன்னொரு மனிதர்களுக்கு பரவுது. ஸோ சிம்டம்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நாசியா, எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு என்னது சளி ஒழுகிட்டே இருக்கும், ப்ளஸ் வாமிட்டிங் அதிகப்படியான வாமிட் இருக்கும், தென் ஹை ஃபீவர் அண்டு ஷிவரிங் அதிக நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சல், கடும் காய்ச்சல் வந்து இருக்கும். இதுதான் அதனுடைய சிம்டம்ஸு. இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் மெசேஜ் சொல்லி பார்த்தோம்னா ஆன்டி மலேரியல் ட்ரக் லைக் குயினைன் அண்டு குளோரோக்வின் டு பி டேக்கன் அண்டு ஆல்சோ யூசேஜ் ஆஃப் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அண்டு நெட்ஸ், அதாவது இந்த குயினைன் மற்றும் குளோரோக்வின் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் கொசுக்களை கடிப்பதிலிருந்து மனிதர்களை தற்காத்துக் கொள்வதன் மூலமாகவும் இந்த மலேரியா நோயானது வருவதை நாம் தடுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிசீஸ் இன் அனிமல்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் டிசீஸ் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய நோய்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஆந்த்ராக்ஸு, ரெண்டாவது எஃப்எம்டின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்டு மவுத் டிசீஸு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆந்த்ராக்ஸ். இந்த ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய கேட்டல் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ஹியூமன்ஸ், இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய நோய்களாக இருக்குது. ஸோ இது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாவின் மூலமாக இது பரவுது. இது எப்படி உருவாகுது இது எப்படி பரவுதுன்னா த்ரூ கண்டாமினேட்டட் சாயில் அண்டு ஃபுட், இது நோய் தாக்கப்பட்ட மண் மற்றும் நீர் மற்றும் உணவின் மூலமாகத்தான் இந்த ஆந்த்ராக்ஸ் நோயானது பரவுது. இதனுடைய அறிகுறிகள் என்ன சொல்லி பார்த்தோம்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், நோய் தாக்கப்பட்ட அந்த கால்நடை விலங்குகள் சுவாசிக்கிறதுல ரொம்ப பிரச்சனை ஏற்படும், அன்கான்சியஸ்னஸ் அப்படியே சுயநினைவு இல்லாமல் போயிடும், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் பசியின்மை ஏற்பட்டு சாப்பிடவே முடியாமல் உடல் மெலிஞ்சு இறக்கக்கூடிய தன்மைக்கு போயிடும். இதனுடைய ப்ரிவென்ஷன் மெசர்ஸ் என்ன சொல்லி பார்த்தோன்னா ஆந்த்ராக்ஸ் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசியை பயன்படுத்தும் மூலமாக இந்த நோயுடைய தாக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம் அதனுடைய சிவியர்னஸை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ், வாய் மற்றும் கால் குழம்பு நோய். இதுக்கு காரணமான ஒரு வைரஸ் என்னென்னா கேட்டினா அப்டோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தான். இது எப்படி வந்து பரவுதுன்னா த்ரூ ஏர் அண்டு அனிமல் வேக்டர்ஸ், அதாவது
காற்றின் மூலமாகவும் இது வாய் மற்றும் கால் குழம்பு நோய் தாக்கப்பட்ட அந்த கால்நடை விலங்குகளுடைய உடலிருந்து வெளியேறுகின்ற நீர்த்தவளைகள் மூலமாகவும் காற்றில் கலந்து அருகில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கும் இந்த நோயானது பரவும். இதோடைய சிம்டம்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஃபீவர், காய்ச்சல், பிளிஸ்டர்ஸ் இன் மவுத், வாயு பகுதிகளில் சின்ன சின்ன கொப்பளங்கள் உருவாகும், கொப்பளங்கள் பெரிதான அளவில் புண்ணாக மாறி ஊன்ஸாக மாறி அது பசியை சாப்பிடவே முடியாத நிலைமைக்கு போயிடும். ஸோ வெயிட் லாஸ் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உணவை சாப்பிட முடியாமல் போய் உடலானது அதிகப்படியான இலை எடையை இழந்துடும். ஸோ டிக்ரீஸ்டு மில்க் ப்ரொடக்ஷன் இதனால் பால் உற்பத்தி ஆகிடுதுன்னா குறைஞ்சிடுது. இதனுடைய ப்ரிவென்ஷன் மெசர்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்எம்டி வேக்சின், எஃப்எம்டி வேக்சின் சொல்லக்கூடிய ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ் வேக்சின் வந்து பயன்படுத்தும் மூலமாக இதனுடைய தாக்கத்தை நம்ம என்ன பண்ணலன்னா குறைக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் பிளான்ஸ், தாவரங்களுக்கு இந்த நுண்ணுயிர்களால் ஏற்படுகின்ற நோய்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சிட்ரஸ் கேன்கர், சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற நோய் எதனால் உற்பத்தி ஆகுதுன்னா சாந்தோமோனஸ் ஆக்ஸ்னோபோடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியாவின் மூலமாக இது உற்பத்தி ஆகுது. இது எப்படி பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டாமினேட் ஏர் அண்டு வாட்டர் மூலமாக தான் இந்த சிட்ரஸ் கேன்கர் நோய் பரவுது. இதனுடைய அறிகுறிகள் என்னென்னு கட்டி பார்த்தோம்னா லெசன்ஸ் ஆன் லீவ்ஸ் ஸ்டெம்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ், அதாவது கருப்பாக ஒரு சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரியான ஒரு மறு மாதிரியான அமைப்புகள் தாவரத்தினுடைய தண்டு இலை மற்றும் அந்த காய்கள் இருக்கு இல்லையா அந்த காய்கள் பழங்கள் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும். அதுதான் அதனுடைய அறிகுறிகள். இதனுடைய ப்ரிவென்ஷன் மெசர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா காப்பர் பேஸ்டு பேக்டீரிசைட்ஸ் கேன் பி யூஸ்ட், அதாவது தாமிரம் கலந்த வேதிப்பொருட்களை மண்ணில் சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது தாவரங்கள் மீது தெளிப்பதன் மூலமாகவோ இந்த சிட்ரஸ் கேன்கர் நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அடுத்தது பொட்டாட்டோ பிளைட் டிசீஸ், அதாவது உருளைக்கிழங்கு அழுகல் நோய். இந்த உருளைக்கிழங்கு அழுகல் நோய் யார் மூலமாக உற்பத்தி ஆகுதுன்னா பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சைகள் ஃபங்கஸ் வழியாக இது உற்பத்தி ஆகுது. இது எப்படி வந்து பரவுதுன்னா கண்டாமினேட் ஏர் வழியாக காற்றின் மூலமாக இது பரவுது. இதனுடைய சிம்டம்ஸ் என்ன பார்த்தோன்னா ப்ரௌன் லெசன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் டியூபர்ஸ், டியூபர்ஸ்னால் கிழங்கு, அந்த உருளைக்கிழங்குடைய மேல் பகுதியில் பழுப்பு நிறத்தில் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி தோன்றி அழுகின மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். தட் இஸ் கால்டு பொட்டாட்டோ பிளைட் டிசீஸு. இதை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஞ்சிசைட்ஸ் பூஞ்சைக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம இதனுடைய தாக்கத்தை நம்ம குறைச்சி அந்த உருளை அழுகல் நோயை நம்ம குணப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டுனோ. இந்த மோட்டுனோவில் நமக்கு ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க தூக்க வியாதி நோய்க்கான காரணி அது எப்படி உருவாது சொல்லி பார்க்கலாம். ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் விச் இஸ் ஸ்ப்ரெட் பை த பைட் ஆஃப் தீஸ் டீஸ்டு ஃப்ளை இஸ் காஸ்டு பை த ஃப்ளாஜலேட் புரோசோவன் ட்ரிப்னோசோமா, அதாவது கசை இலைகளுடன் கூடிய ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த நுண்ணுயிரியானது ஒரு புரோட்டோசோவா நுண்ணுயிரியானது செட்சி ஈக்கலினுடைய உடம்புக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கும். இந்த ஈக்கலானது மனிதர்களை கடிக்கப்படும் பொழுது அந்த ஈக்கலின் வழியாக உடம்புக்குள்ளே போய் மனிதனுடைய உடம்புக்குள்ளே போய் நுழைந்து மூளையில் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். இது எப்பொழுதும் சோம்பலான தன்மை அதாவது தூக்கமான தன்மையை ஏற்படுத்தும். இந்த வியாதிக்கு பேர் தான் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லி பேர். இது ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே பேக்டீரியாவின் மூலமாக வைரஸ் மூலமாக மற்றும் பூஞ்சை ஃபங்கஸ் வைரஸ் இது மாதிரியான நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் பிளான்ஸுக்கும் ஏற்படுகின்ற நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த டேபிளேஷன் மூலமாக பார்த்தோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உணவுப் பொருட்கள் அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனில் எப்படிலாம் அந்த மைக்ரோ ஆர்கானிசமுடைய யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத மறுபடி அடுத்த ஃபர்தர் கிளாஸில் பார்க்கும். ஓகே, நம்ம உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சில கேள்விகள் எவல்யூஷன் கொடுப்போம். அந்த எவல்யூஷன் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் டெஸ்ட் எழுதி காமிக்கணும். ஓகே, தேங்க்யூ.